இங்கிலாந்துக்கு எதிரான மொதல் டெஸ்ட் மேட்ச்ல இன்னைக்கு காலையில மொதல் 10 ஓவருக்கு அப்புறம் தான் மேட்சே மாறிடுச்சு. இந்தியா வர்சஸ் இங்கிலாந்துடைய மொதல் டெஸ்ட் மேட்ச் இப்பதான் நடந்து முடிஞ்சிருக்கு. இந்தியா தோல்வியை தவிர்க்க கடுமையா போராடினாங்க, ஆனா இங்கிலாந்து கடைசியை ஜெயிச்சிட்டாங்க. கோலி மற்றும் அஸ்வின் ரெண்டு பேருமே இந்தியன் டீமை தோல்வியில இருந்து காப்பாத்துறதுக்காக கடுமையா போராடினாங்க, ஆனா கோலி அவுட் ஆனதுக்கு அப்புறம் இந்தியன் டீம் தோத்துட்டாங்க. இந்த மேட்சே இன்னைக்கு காலையில தான் மொத்தமா மாறிச்சு. இன்னைக்கு காலையில மொதல் 10 ஓவர்ஸ் இந்தியன் டீமுக்கு சாதகமாவே இருந்தது, பிச் இந்தியன் டீமுக்கு சாதகமாவே இருந்தது, ஆனா பிச்சு போக போக மாறிச்சு. இன்னைக்கு காலையில 10 ஓவர்கள் வீசப்பட்டதுக்கு அப்புறம் பிச்சு அப்படியே பவுலிங் செய்ய சாதகமா மாறிச்சு. பந்து பழைய பந்து ஆயிடுச்சு, இதனால பிச்சு அப்படியே ரிவர்ஸ் ஸ்விங் ஆக ஆரம்பிச்சது. இந்தியன் டீம் இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. பந்து ரிவர்ஸ் ஸ்விங் ஆக ஆரம்பிச்சதுல இருந்தே பிச்சு மோசமா இந்தியன் டீம் அச்சுறுத்த ஆரம்பிச்சது. புஜாரா இப்படிப்பட்ட பந்துல தான் திணறினாரு, அதுக்கப்புறம் அவுட் ஆனாரு. இந்தியன் டீம்ல புஜாரா கோலி ரெண்டு பேர் மட்டுமே ரிவர்ஸ் ஸ்விங்ல ஈஸியா ஆடுவாங்க, ஆனா இன்னைக்கு புஜாராவே அவுட் ஆயிட்டாரு. பந்து ரிவர்ஸ் ஸ்விங் ஆறதை பார்த்து கோலியும் ஷாக் ஆனாரு, கோச் ரவிசாஸ்திரியும் ஷாக் ஆனாரு. அதுக்கப்புறமா இந்த ஆட்டம் மொத்தமா இந்தியன் டீமுக்கு எதிராக திரும்பிச்சு. கோலியோட கண் முன்னாடியே வரிசை விக்கெட் சரிய ஆரம்பிச்சது, கோலி மட்டுமே நிதானமா ஆடிட்டு வந்தாரு. அதுக்கப்புறம் பிச்சு இதே மாதிரி செயல்பட்டதால இந்தியன் டீம் வரிசை விக்கெட் இழந்தாங்க, கடைசியா ஆல் அவுட் ஆனாங்க. இதனால இங்கிலாந்து 227 ரன்கள் வித்தியாசத்துல ஈஸியா ஜெயிச்சிட்டாங்க. 4 மேட்சஸ் கொண்ட டெஸ்ட் சீரீஸ்ல 1:0 இப்ப இங்கிலாந்து லீடிங்ல இருக்காங்க.